விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதற்காகனா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான டாபிக் பேசுகிறோம்னா, சிறந்த 10 மக்காசோள விதைகள், அதாவது தண்ணி பாயக்கூடிய நிலங்கள் இருக்கவங்க எல்லாருமே இந்த வெரைட்டிஸை பயன்படுத்தினா கண்டிப்பாக 40லேருந்து 45 மூட்டை வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கிறதான வாய்ப்புகள் 90% இருக்குது. அதாவது விதை ஒன்றை மட்டும் வந்துடுறதாவது அதை சரியான பராமரிப்பு பண்ணி, பூச்சி மேலாண்மை, நீர் மேலாண்மை, உரம் மேலாண்மைன்னு சொல்லுவாங்களே, இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 40 மூட்டைக்கு குறையவே குறையாது. இதில் நான் இங்கே லிஸ்ட் பண்ணக்கூடிய விதைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா முக்கியமாக தண்ணி பாய்க்கக்கூடிய ஒரு ரகங்களாக தான் இதை நான் இங்கே இதெல்லாம் சொல்ல பாருங்க. ஓகேங்களா? மானாவாரிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மானாவாரிக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து, அடுத்து இந்த வீடியோ பார்த்து ஒரு வீடியோ வரும், அதில் வந்து தெரிஞ்சுங்க மானாவாரிக்கு என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத. ஓகேயா? இப்போ நேராக வருவோம். மக்காசோளம் அப்படின்னாவே ரெண்டு விஷயம், ரெண்டு வெரைட்டிஸ், ரெண்டு கம்பெனி வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒன்று என்கே, இன்னொன்று மைக்கோ. ஓகேவா? நம்ம நேராக இப்போ என்கேக்குள்ளே போகலாம். என்கேவில் இப்போ பீக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகேவா, 6802+ இல்லை 6802 ஒரு வெரைட்டி இருக்குது. அது நார்மல், அது வந்து செட் ஆகாது. 6802+ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான வெரைட்டி. நான் வந்து 2 வருடங்களாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு குழிக்கு ஏதோ பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கு பண்ணும்போது 40லிருந்து 45 மூட்டை வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணால் வருது. பூச்சி மருந்து கரெக்டாக அடிக்கிற டைமாக இருக்கட்டும், எல்லா மருந்து அடிக்கிறது, களைக்குழி அடிக்கிறது, இதுமாரி எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 68.2+ வந்து பார்த்திங்கன்னா 45 மூட்டை கண்டிப்பாக எடுக்கலாம். 40 to 45 மூட்டை கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுவே 48 மூட்டை எடுத்த விவசாயிகளும் எங்கள் ஊரில் இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து முதல் ஒரு 10-15 நாளைக்கே புழு தாங்கி வளரும் அப்படிங்கிறதுனால முதல் மருந்து புழு அடிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற வெரைட்டிஸ் மாரியே தான். என்ன நமக்கு ஈல்டு, இது கொஞ்சம் நான் லைவாக செக் பண்ணி நான் எடுத்த ஈல்டு. ஓகேங்களா? அடுத்து 66-68+ அதாவது 68.2 முன்னாடி வந்த ஒரு வெரைட்டி என்கே கம்பெனியில், 66-68+ இதுவும் ஒரு பக்காவான வெரைட்டி. இதுலேயும் குறை சொல்ல முடியாது. முதல் 10-15 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு வராது அப்படின்னு கம்பெனி சைடில் சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வரலாக பார்த்திங்கன்னா 68-02 விட 66-68+ இன்றைக்கும் நிறைய விவசாயிகள் விரும்பி போனக்கூடிய ஒரு வெரைட்டி தான் 66-68+. இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கன்ஃபார்மாக 40 மூட்டை சொல்லுவேன். 45 மூட்டை வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. கன்ஃபார்மாக 40 மூட்டை ஈல்டு எடுக்கலாம். நான் கடைசியாக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2.25 மூட்டையோ சம்திங் நான் எடுத்துருந்தேன். கடைசியாக நான் 66-68+ வெரைட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அப்போ அதுக்கப்புறம் அப்போ அந்த 68-02 இதுமாரி புதிய வெரைட்டிஸ்கெலாம் வந்துகிட்டு இருந்ததுனால இது ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். 6110 அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளோ ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியை கம்பெனிக்காரங்க டெமோக்காக கொடுத்தாலும் சரி, எதற்காக கொடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு வேணான்னு சொல்லிவிடுங்க. நான் அந்த வெரைட்டி இந்த தடவை ஊனிட்டு ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேன். அந்த ஒரு பர்டிகுலர் வெரைட்டி வந்து ஒரு வயலில் ஊனிடுறேன், அதனால் பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சிட்டேன். அந்த வெரைட்டி வந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்க சொன்னாங்க உங்கள் ஏரியாவில் மட்டும்தான் இதுமாரி ஃபால்ட் இருக்குது, வெளியெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. தெரியல, மேபி நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மூணாவது அப்படின்னு சொல்லி பார்த்தா தானியம் 9375. ஓகேங்களா? இது வந்து தண்ணி பாய்ஞ்சது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வெரைட்டி. எப்படி சொல்லலாம், தண்ணி பாய்ச்சல் கரெக்டாக இருந்து புழு மருந்தெல்லாம் கரெக்டாக அடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 45 மூட்டையிலேருந்து 50 மூட்டை வரைக்கும் பக்காவாக எடுக்க முடியும் 9375. நான் நிறையா ஃபார்மர்ஸ்ட்டை கேட்டிருக்கேன், கேட்டு அந்த கம்பெனிக்காரங்கள்டையும் கேட்டிருக்கேன். அவங்க கம்பெனி சைடில் கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 45 மூட்டை கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில விவசாயிகள் 48 மூட்டை கூடமே எடுத்திருக்காங்க இந்த தானியா 9375. ப்ளஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 8225 கோல்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 40 மூட்டை பக்கமாக எடுக்கக்கூடிய வராகம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6802, செகண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6668+ தேர்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9375. அடுத்தது அப்படின்னு பார்த்தா மைக்கோ கம்பெனி. மைக்கோ அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 40-60 அப்படிலாம் 40-65 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 40-65 வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ஞ்சது அப்படின்னா பக்காவான ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. 40-60 வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம், மானவாரியும் தாங்கும், தண்ணியும் பாய்ச்சிக்கலாம் அந்த ஒரு வெரைட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா புழுவோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும். புழுவோட தாக்கம் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த 60 அதாவது என்கே கம்பெனியில் அதை தவிர்த்து இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா புழு தாக்கங்கள் இருக்கும். முக்கியமாக மைக்கோவில் புழுவோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு வரும் விவசாயிகள் இந்த வருஷம் அதிகமாக பேசிகிட்டு இருக்கக்கூடியது பேக் 751 லைட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 40 மூட்டைலாம் கிளைம் பண்ண கிடையாது, 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டைக்குள்ளே கிளைம் பண்ணுறாங்க. 40 மூட்டைக்கு மேலெலாம் அவங்க கிளைம் பண்ண கிடையாது. ஸோ இதுவும் ஒரு நல்ல வெரைட்டி தான். புழு தாக்கங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, மருந்தெல்லாம் கரெக்டாக அடித்து தான் ஆகணும், பூச்சி தாக்குதலும் இதில் கொஞ்சம் இருக்குது. அடுத்ததாக பயனர் 3401, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 40 மூட்டை கிளைம் பண்ணுறாங்க.
அந்த ஈல்டும் விவசாயிகள் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க, ரிவ்யூலையும் போட்டிருக்காங்க. இந்த திரவப்படமாக பாயினியரில் ஒரு பர்டிகுலர் ஒரு வெரைட்டியில் ஏதோ மொழிப்புத்திறன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதெல்லாம் என்னென்னு செக் பண்ணி பார்த்தப்ப ஏதோ எக்ஸ்பிரியான விதைகளை கொடுத்தாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக நானே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏன்னா இதுமாரி மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த விதைகள்லாம் முளைக்காத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருடம் எங்கள் வயலையோ கூட நானும் அதே பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன். NK6802 ஊனியிருக்கேன், தானியம் 9375 ஊனியிருக்கேன். ரெண்டுமே ஊன்னா அடுத்த நாள்லேருந்தே மழை செம்ம மழை சுத்தமாக முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 40-50% விதைகள் முளைச்சிருந்தது, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முளைக்காது இருந்துச்சு. மறுபடியும் விதை வாங்கிட்டு போய் அதுக்கு போல் ஊனி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா, அதை வந்து நம்ம கம்பெனிக்காரங்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. அதுமாரி விதை கொடுத்துட்டாங்க, நம்ம ஒவ்வொன்றும் டைமிங் அப்படி உழவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா 4343 இவங்க வந்து 35 மூட்டை கிளைம் பண்ணுவாங்க, 35-40 மூட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பெருசாக நம்ம ஒன்றும் பேசிக்க தேவையில்லை மஹேந்திராவில். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ADC6445 நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா ADC4455 தான். ரொம்ப அதிகமான வீடியோஸ் போட்டிருப்பேன், என்னோடய ஃபேவரட் வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு கம்மியான ப்ரைஸ் ரேட்டில் வந்து 1200 ரூபா பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 மூட்டை ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சொல்லுங்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக ADC4455 வெரைட்டியை தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக CP858 இல்லைனா 848 ஒரு பக்காவான வெரைட்டி. நான் போன வருடம் போட்டிருந்தேன், குழிக்கு 3 மூட்டை அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 39 மூட்டைக்கு பக்கமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் எப்படி பார்த்தாலும். ஓகேங்களா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் 35-40 மூட்டைக்கு பக்கமாக வந்து இதில் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகெல்ப் 9126 இவங்க கிளைம் பண்ணுறது 40 மூட்டை கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து ஜியோ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா 35-40 மூட்டை வரைக்கும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 6802, ரெண்டாவது 6668+, மூணாவது 9375, நாலாவது 4065 அப்படிலாம் 4060, அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா பேக் 751 லைட், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பைனர் 3401, அடுத்தது மஹேந்திரா 4343, எட்டு வந்து பார்த்திங்கன்னா ADC4455, ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா CP858 அப்படி இல்லைனா CP848 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது டிகெல்ப் 9126, ஃபைனலாக வந்து 8th ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா GA100. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பயன்படுத்தினால ஒரு வெரைட்டிஸ் பெஸ்ட் வெரைட்டிஸ் எப்படி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்காக முதல்ல பண்ணிடுறதுனால 6808 தான் பெஸ்ட் வெரைட்டி அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வெரைட்டி தான். குறிப்பாக அந்த மஹேந்திரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா, சோளம் நல்லா இருந்தது அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு தோணலை, அதனால் மஹேந்திரா வெளியே எடுத்துருவேன். மீதி எல்லா வெரைட்டிஸும் ஓகே. பேக் 751 லைட் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை, பட் நண்பர்கள் நிறையா பேர் யூடியூப்பில் பேக் 751 பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் 40-45 மூட்டை எனக்கு ஈல்டு வந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லா வெரைட்டிஸுமே எனக்கு வந்து தெரிஞ்ச வெரைட்டிஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகப்படாது. டிகெல்ப் 9126 கூடவே டிகெல்ப் 9133 இருக்குது, 9333 சம்திங் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான வெரைட்டி தான். இதில் ரேட் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கம்மியான ரேட்டில் எனக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா விதையோட விலையில் ஆடி சொல்லுவாங்க 1200 ரூபா தான் ஆயிரத்தி அதோடய ரேட்டு. அதேமாதிரி ஜியோவும் வந்து பார்த்திங்கன்னா 1200-1250 சம்திங் தான். மற்றபடி இந்த 6802 1700, 6668 1500, 9375 1600, 4060 1350, அந்த பேக் 751 1400 சொன்னாங்க, பாயினர் வந்து 1500, மஹேந்திரா 4343 1280 நினைக்கிறேன். இப்படி நிறைய விலை அதிகமாக ஆக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்டேஷன் வந்து 4445 பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா GA100 பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 2-3 ரகங்களை தவிர இது எல்லாமே உங்களுக்கு 40 மூட்டைக்கு மேலே ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் விட்டு போன வெரைட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதை இன்னொரு வீடியோவாக பார்ட் 2 கூட என்னால் போட முடியும். ஓகேங்களா, வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.